சரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரத்தில் வந்ததுக்கு பின்னாடி யாழ் அந்த மனிதன் சொல்லுவான், யாழ்லா நரக்கு படுகுடியிலேருந்து ஓரத்துக்கு என்னை கொண்டு வந்துட்டேன், இதிலிருந்து கொஞ்சம் வெளியாக்கி வச்சுட்டா உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே, எனக்கு கொஞ்சம் நன்மையாக போயிடுமே, சத்தியமாக இதுக்கு மேலே நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சத்தியமாக ஏற்கனவே ஒரு தடவை வாக்குக்கு மாறு செஞ்சுட்டு இப்போ திரும்ப வாக்குக்கு மாறு செய்யா, யாழ்லா நிச்சயமாக நான் இதுக்கு மேலே எதையுமே கேட்க மாட்டேன், எனக்கு வெளியில் கொண்டாந்து வச்சுருக்கு போதுன்னு சொல்லி. இப்போ இந்த சொர்க்கத்துரிய மரத்தை பார்த்த உடனே அல்லாஹ் அவரிடத்தில் கேட்பான், யாழ்லா அந்த மரத்தை பார்த்தா எவ்வளவு அழகான மரமாக இருக்குது, கஷ்டப்பட்டு வந்திருக்கிற நரகத்துடைய வேதனையிலிருந்து கொஞ்சம் அந்த மரத்தினுடைய நிழலில் என்னை தங்க வச்சிரு, அதுலேருந்து வரக்கூடிய தண்ணீரை குடிச்சுப்பேன், நிழலில் தங்கிப்பேன், இதுக்கு மேலே எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அடியான் சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவான், சரி பாப்பா இவனுக்கு பொறுமையே கிடையாது மனுஷனுக்கு, சரி பரவாயில்ல போ, ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே கேட்கக்கூடாது, சத்தியம் வாங்கிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த அடியானுக்கு அந்த மரத்தில் கொண்டு போய் தங்க வைப்பான். கொஞ்ச நாள் இப்படியே கழியும், அதுக்கப்புறம் அது அதற்கு பிறகு பார்த்தா அதை விட இன்னொரு அழகான மரம், கவர்ச்சியான மரம், அடர்த்தியான மரம், அந்த மரத்தை பார்த்த உடனே இந்த மனுஷன் பார்ப்பான், அங்கேருந்து எட்டி எட்டி அவ்வளோ தூரத்தில் பார்த்துட்டு, யாழ்லா அது எவ்வளவு அழகான மரமாக இருக்குது, இதுவரைக்கும் எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருந்துச்சு, யாழ்லா என்னை கொண்டு போய் அங்கே வச்சிரு இந்த மரத்துக்கு பதிலாக, எல்லா மரமும் ஒரு மரம் தானே உனக்கு, என்னை கொண்டு போய் அங்கே வச்சிரு யாழ்லா. பாடி அன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுவான், இதுக்கு மேலே நான் எதையுமே கேட்க மாட்டேன்னு சொல்லி தானே இது வரைக்கும் வந்த, இப்போ கேட்குறியே அடியான் அல்லாஹ் இடத்துல கெஞ்ச ஆரம்பிச்சிடும். அன்பிற்குரியவர்களே சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சினா எது வேண்டுமானாலும் நம்ம அடைந்து கொள்ளலாம், நமக்கு கெஞ்ச தெரியல அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்விடத்தில் கேட்க தெரியவில்லை. சுப்ஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அடியான் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவான், யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா ரப் யா ரப் யா ரப், அடியான் அல்லாஹ் சொல்லுவான், சரி பரவாயில்ல வந்துருன்னு சொல்லி அங்கே வந்துடும். இந்த மாதிரி மூன்று தடவை மரம் மாறி 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 கடைசியில் சொர்க்கத்துக்கு பக்கத்தில் வந்துடும். கடைசியில் மூன்று தடவை மாறி மாறி சொர்க்கத்துக்கு பக்கத்தில் வந்த உடனே அப்பயும் இங்கே பாப்பா சொர்க்கத்தை எட்டி எட்டி, யாழ்லா எவ்வளவு இன்பத்தோடு இருக்கிறாங்க, வெளியில் ஒரே மரத்தில் என்னை தங்க வச்சிருக்கிறியே, என்னையும் அதுக்குள்ளார ஒரு ஒரு கேஸும் ஒரு இடத்துல அனுப்பிட்டா என்ன ஆகிட போகுது? அப்போ அடியான் அல்லாஹ் தலா கேட்பாங்க, சரிப்பா எவ்வளாதம் மா யுஸ்ரீனி மின்க அயுருதீக நுஅதிய துன்யா வமிஸ்லஹா மஆஹா, அடியானே இப்படி கேட்டு 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 தொந்தரவு பண்றிய, மொத்தமா ஏதாவது ஒன்ன கேட்டு முடிச்சிரு, அதுக்கு மேல நீ கேட்காத அளவு இதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறிய, கடைசியா பைனலா உன்ன கேட்டு முடிச்சிரு. ஐயோ போய் அல்லாஹ் கேட்பான் கடைசி, அல்லாஹவே எப்படி கேட்க வேண்டும் என்று அவனே சொல்லி கொடுக்குறான் கடைசியில, கே உனக்கு விருப்பமா நீ வாழ்ந்து வந்த துன்யாவை விட அதை விடு, நீ வாழ்ந்து வந்த துன்யா அதோட சேர்த்து அது போல இன்னொரு மடங்கு, இதை எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன், இனிமே கேட்க மாட்டீல. அந்த அடியான் சொல்லுவான், யாரும் யாரபுல் ஆலமீன் அகிலத்தை படைத்து வளர்த்து காக்கக்கூடிய இறைவனே, என்ன போய் இவ்வளவு பரிகாசம் பண்றிய, நீ நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன நான் எவ்வளவு பலவீனமான அற்பமான அடியான், என்னிடத்துல இவ்வளவு பரிகாசம் செய்யே. அப்ப இவன் சுழல் எல்லாம் இந்த ஹதீஸ சொல்லிட்டு சிரிக்கிறான், சிரிச்சிட்டு மாணவர்களிடத்தில் கேட்குறாங்க, ஏன் சிரிச்சேன்னு கேட்க மாட்டீங்களா, கேட்குறாங்க ஏன் சிரிச்சிங்க, நான் ரசூலுல்லாஹ் சிரிக்கிற மாதிரி பார்த்தேன் அதனால நாங்கள் சிரித்தேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நாங்கள் கேட்டோம், ஏன் ரசூலுல்லாஹ் நீங்க ஏன் சிரிச்சிங்கன்னு சொல்லிட்டு அடியான் அல்லாஹ் இடத்துல கேட்டதை கொண்டு அல்லாஹ் சிரித்தான் அதனால நான் சிரித்தேன் என்பதாக. சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்வான், வலாக்கின்னி அலா மா அஷாஉ கதீர், அடியானே நான் எதை நாடுகின்றேனோ அதை செய்து முடிப்பதற்கு ஆற்றல் உள்ளவன், உனக்கு எல்லாமே அங்கே கிடைக்கும். அல்லாஹு அக்பர். சரி, இந்த மாதிரி கடைசி தரஜாவில் உள்ளவருக்கே இவ்வளவு பெரிய சொர்க்கம் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், யார் முந்தி கேள்வி கணக்கு இல்லாமல் சென்றார்களோ அல்லது உயர்ந்த அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நல்ல பதவிகளை அடைந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவ்வளவு பெரிய உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்திருப்பான். இப்போ இதனால் யாருக்கு இப்படி என்ன நினைப்பு வச்சிடாதீங்க, எப்படியோ இவ்வளோ பெரிய சொர்க்கம் கிடைக்கிதே கடைசி ஆளாக போனால் போயிடும் சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி நினைச்சோம்னு சொன்னால் அப்புறம் நல்லா பாதுகாக்கணும். நரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு பயங்கரமான வேதனை உடையது என்பதை சிந்தித்து பார்க்கணும். கடைசியில் தர சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புகிறான் அவனுடைய கிருபை கருணை, ஆனால் நரகத்தில் வேகக்கூடிய அந்த வேதனை காலம் எவ்வளவு நீண்ட காலமாக இருக்கும், அந்த வேதனை எப்படி தாங்கிக்க முடியும்? அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான், நரக தண்டனையை தாங்கிக் கொள்வதற்கு உங்களிடத்தில் எந்த அளவு பொறுமை இருக்கிறது, எவ்வளவு பயங்கரமான வேதனை. அதனால எல்லாருமே என்ன ஆதரவிக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது போன்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்டால் ஃபஸ்அலுல் ஃபிர்தௌஸல் அஆலா, உயர்ந்த ஃபிர்தௌஸை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அதற்கு தகுந்த மாதிரி அமல் செய்யணும். அல்லாஹ்விடத்திலே நாம் ஆதரவிக்கும் பொழுது அதற்காக வேண்டிய முயற்சிகள் செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவற்றை லேசாக்கி கொடுப்பான். சரி, இந்த சொர்க்கம் என்பது எல்லாரும் உள்ளார போயிடுறாங்க, எவ்வளவு காலத்துக்கு இந்த சொர்க்கம்,
சில பேர் என்ன வென்றாங்கன்னு சொன்னால் எல்லாரும் அப்படியே கொஞ்சம் காலத்துக்கு இருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எல்லாம் அழிச்சிருவாங்க. கிடையாது சகோதரர்களே, அந்த மாதிரி நம்பிக்கை கிடையாது இஸ்லாத்தில். சொர்க்கமாக இருந்தாலும் சரி நரகமாக இருந்தாலும் சரி நிரந்தரம், முடிவே கிடையாது. கடைசி வரைக்கும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் சென்று விட்டால் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். அதுபோன்று பாவிகள் காபிர்கள் நரகத்திற்கு சென்று விட்டால் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். சொர்க்கமாக இருந்தாலும் நிரந்தரம், நரகமாக இருந்தாலும் நிரந்தரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், லா யதுகூன ஃபீஹல் மௌத இல்லல் மௌதத்தல் ஊலா வ வகாஹும் அஸாபல் ஜஹீம் இன்னல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார், யார் நம்பிக்கை கொண்டார்களோ நல்ல காரியங்களை செய்தார்களோ அவர்களுக்கு ஃபிர்தௌஸுடைய சொர்க்கங்கள் விருந்தாக அளிக்கப்படும். அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட அதிலிருந்து அவர்கள் பிரிய மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாடு என்னன்னு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் சென்றதற்கு பிறகு, நரகவாதிகள் நரகத்திற்கு சென்றதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு கட்டளையிடுவான், மொத்தமா மௌத்தை ஒரு ஆட்டினுடைய உருவத்திலே கொண்டு வரப்படும். கொண்டு வந்து நரகவாதிகளுக்கும் அழைப்பு கொடுக்கணும், சொர்க்கவாசிகளே பார்த்துக் கொள்ளுங்கள், நரகவாசிகளே பார்த்துக் கொள்ளுங்கள். இதுதான் மௌத். அந்த ஆட்டை மௌத்துடைய ஆட்டுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மௌத்திற்கு மௌத்து கொடுக்கப்பட்டு விடும். அவ்வளவுதான், முடிஞ்சு. அதற்கு அப்புறமாக சொர்க்கவாசிகளுடைய இன்பம் மேலும் அதிகரித்து விடும். ஏன், அல்ஹம்துலில்லா, இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் இனி அப்புறப்படுத்த மாட்டோம், இனி நமக்கு அழிவு கிடையாது, மரணம் கிடையாது, இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் என்பதை அவர்களுக்கு தெரிந்தவுடனே அவர்களுடைய சந்தோஷம் அதிகமாகிவிடும். அதே போல நரகவாதிகள் என்னைக்காவது நம்ம மௌத்தா போய் இதிலிருந்து தப்பிக்கலாம் என்ற எண்ணத்தில் இருப்பாங்க, அந்த மௌத்துக்கும் அங்கே மௌத்து கொடுக்கப்பட்டதால் அழிவு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய வேதனை இரட்டிப்பாகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்திற்குள் சொர்க்கவாசிகள் அனுப்பப்படும் பொழுது சொர்க்கத்தினுடைய அந்த வாசலில் நுழையும் பொழுதே அந்த சொர்க்கத்தினுடைய அந்த வாசல்கள் அங்கு விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கார்பெட் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய இன்பமான காட்சியாக இருக்கும். அந்த சொர்க்கவாசிகள் கொஞ்சம் திகைச்சு போவாங்க, இவ்வளவு பெரிய அழகான சொர்க்கமா இருக்குது, இதுக்குள்ள நம்ம போறோமே, துன்யாலையும் இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம பார்த்தோம், வசதியான வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம், ஆனா அங்க மௌத்து வந்துருச்சு, அங்க அழிவு வந்துருச்சு, அங்க வாழ்க்கை முடிஞ்சு கொண்டே இருந்துச்சு, மாறிக்கொண்டே இருந்துச்சு, இந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கை எப்படி கேள்விப்பட்டிருந்தாங்க, சொர்க்க வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை கேள்விப்பட்டிருந்தாலும் அங்க போகும்பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன அந்த வாழ்க்கையை பார்த்தோன்னு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் அல்லாஹால திரும்ப இதிலிருந்து நம்மளை கூப்பிட்டுக்கிட்டா, இந்த மாதிரி கவலைப்படுறதை பார்த்தவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்லையே நிற்க வைத்து ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை சொல்லுவோம். என்ன நற்செய்தி? ஒன்று, இன்னலக்கும் அன் தஸ்ஹு ஃபலா தஸ்திமு அபதா, இந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு நிரந்தரமாக சுகம் கிடைக்கும், ஆரோக்கியம். இங்கு உங்களுக்கு நோய் என்பதே கிடையாது, என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், இங்கே உங்களுக்கு நோய் நொடிகள் என்பதே கிடையாது. வைநலக்கும் அன் தஹ்யௌ ஃபலா தமூது அபதா, இங்கே உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை மரணம் என்பதே கிடையாது. வைநலக்கும் அன் தஷிப்பு ஃபலா தஹ்ரமு அபதா, நிரந்தரமாக வாலிபத்திலே இருப்பீர்கள், வயோதிகம் என்பதே கிடையாது. வைநலக்கும் அன் தனஅமு ஃபலா தபஸு அபதா, நிரந்தரமாக மன மகிழ்ச்சியிலே நீங்கள் இருப்பீர்கள், கவலை என்பதே உங்களுக்கு கிடையாது. எத்தனை விஷயங்கள்? ஒன்று ஆரோக்கியம், இரண்டாவது முழுமை நிரந்தரமான வாழ்வு, மூன்றாவது வாலிபம், நான்காவது சந்தோஷம். இந்த நாளையும் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக வாழ்க்கையில் ஆசைப்படுறாங்க, ஆனால் அது அவங்களுக்கு கிடைக்காது. நோயற்ற வாழ்வு வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறோம், ஆனால் கிடைக்காது. அதே போல வயோதிகமே இல்லாத வாலிபம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க, நிச்சயமாக முடியாது. மரணமே இல்லாத வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அதுவும் கிடைக்காது. அதே போல கவலையே இருக்காது, சந்தோஷமே எப்போதும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், அதுவும் கிடைக்காது. இது எல்லாம் எங்க கிடைக்கும்? சொர்க்கத்தில் கிடைக்கும். யார் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை அல்லாஹ்விற்காக அர்ப்பணம் செய்தார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்படாத இந்த நான்கு செல்வங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் கொடுத்து சொர்க்கத்தில் கொடுத்து சொல்வான், இந்த நிம்மதியான சொர்க்கத்தில் இப்ப நீங்க போங்க. வனூது அன் தில்குமுல் ஜன்னத்து ஊரித்துமூஹா பிமா குன்தும் தஅமலுன், அல்லாஹ் சொல்வான், இதான் இந்த சொர்க்கம், நீங்கள் செய்த அமலுக்கு பகரமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, நீங்கள் உள்ளே செல்லலாம். அல்லாஹ் அடுத்து சொர்க்கத்துக்குள்ளார போய் பார்த்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை முன் உதாரணமின்றி படைத்து வைத்திருக்கின்றான்.
அதனுடைய மாட மாளிகைகள், அதனுடைய நதிகள், அதனுடைய மண், இன்னும் எத்தனை நேமத்துகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றானோ அந்த நேமத்துகளிலிருந்து எதற்கும் நாம் உதாரணத்தை சொல்ல முடியாது.